வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 பாதிப்பு குறித்து துல்லியமான தகவல்களை மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அச்சு ஊடகங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். கோவிட் 19 தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் கோவிட் 19 பரவுவதை தடுக்க 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. மாவட்டங்களுக்கு இடையிலான எல்லைகள் மூடப்பட்டன. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பிஜேபி அரசு வெற்றி. நாகப்பட்டினத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கோவிட் 19 பாதிப்பை தடுக்க மக்கள் சுய ஊரடங்கு. இந்தியாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா பாராட்டு. கோவிட் 19 பாதிப்பை அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ஓராண்டிற்கு ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். கோவிட் 19 தொற்று தொடர்பான துல்லியமான தகவல்களை அச்சு ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்று மின்னணு ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று அச்சு ஊடகங்களைச் சேர்ந்த முன்னணி பத்திரிகையாளர்கள் 20 பேருடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தனித்து இருத்தல், சமூக விலகல் உள்ளிட்டவை குறித்து அச்சு ஊடகங்கள் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வதந்திகள், எதிர்மறையான தகவல்கள் போன்றவை பரவுவதை தடுத்து உண்மையான தகவல்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு இன்றிரவு தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சிகிச்சை ஏற்பாடுகள், மக்களுக்கான உதவிகள் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார். கடந்த 19ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் ஊரடங்கை கடைபிடிக்க வலியுறுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று டுவிட்டரில் வெளியிட்டிருந்த பதிவில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று கவலை தெரிவித்திருந்தார். இன்றிரவு மீண்டும் பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார். கோவிட் 19 தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை அடுத்து தொழில்துறையினருக்கான நிவாரணத் திட்டத்தை அரசு விரைவில் அறிவிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் 19 அச்சுறுத்தல் காரணமாக தொழில்துறை நிறுவனங்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வருமான வரி தாக்கல் தொடர்பான அனைத்திற்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். 2018-19 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்ய ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்படுவதாக அவர் கூறினார். அடுத்த 3 மாதங்களுக்கு எந்த ஏடிஎம்களிலும் கட்டணம் இல்லாமல் பணம் எடுக்கலாம் என்று அறிவித்தார். மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கான ஜிஎஸ்டி வரி தாக்கல் செய்ய ஜூன் 30 வரை அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தாமதமாக செலுத்தப்படும் வருமான வரி கணக்கிற்கு விதிக்கப்படும் வட்டி விகிதம் 12%-ஆக 9%-ஆக குறைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் ஆண்டு வருமானம் 5 கோடி ரூபாய்க்கு குறைவாக உள்ள நிறுவனங்கள் தாமத கட்டணம், அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்றும் அறிவித்தார். ஆதார், பான் எண் இணைப்புக்கு மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்த கால அவகாசம் ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வங்கி சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு வைக்க வேண்டும் என்பதில் இருந்து விலக்களிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மார்ச், ஏப்ரல் அண்ட் மே 2020 GST returns and also composition returns all are being extended to 30th June 2020. For companies which have less than 5 crore turnover, for companies which have less than 5 crore turnover,
no interest, no late fee and no penalty will be charged. கோவிட் 19 தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணிக்கு 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும். தமிழகத்தில் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்த நிலையில் 31ஆம் தேதி வரை பேருந்து, ஆட்டோ, கால் டாக்ஸி உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகள் இயக்கப்பட மாட்டாது. பொதுமக்கள் 5 பேருக்கு மேல் ஓரிடத்தில் கூடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. தேநீர் கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 பேருக்கு மேல் கூட்டமாக நின்று தேநீர் அருந்தக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டு அத்தியாவசிய போக்குவரத்து வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் அமைத்த தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு இன்று காலை ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்தில் அனைத்து துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மாவட்ட அளவில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே தமிழகத்தில் கோவிட் 19 பாதித்தவர்களின் எண்ணிக்கை 12லிருந்து 15ஆக அதிகரித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதிதாக மேலும் 3 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்த 2வருக்கும் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த 1வருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து திரும்பிய 74 வயதான ஆண் மற்றும் 52 வயதான பெண் 2வருக்குமே கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த 25 வயது பெண் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக பாதிக்கப்பட்ட 3 பேரும் புரசைவாக்கம், போரூர், கீழ்கட்டளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அமைச்சர் ட்விட்டரில் கூறியுள்ளார். இந்தியாவில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 536ஆக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 107 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் 95 பேரும் கர்நாடகாவில் 37 பேரும் தெலங்கானாவில் 36 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 35 பேரும் ராஜஸ்தானில் 32 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இந்த தொற்றால் 1வர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியே வருபவர்களுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். உலகம் முழுவதும் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 394,605ஆக அதிகரித்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி உலகம் முழுவதும் கோவிட் 19 பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17,605ஆக உயர்ந்துள்ளது. இத்தாலியில் அதிகபட்சமாக 6,077 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 63,927 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் 19 வைரஸ் குறித்து எழுந்துள்ள அச்சம் காரணமாக மக்கள் பயணம் செய்வதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று நள்ளிரவு முதல் மார்ச் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை அனைத்து உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தகவல் வெளியிட்டுள்ள மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் சரக்கு போக்குவரத்திற்கு இந்த தடை பொருந்தாது என்று கூறியுள்ளது. ஏற்கனவே நாடு முழுவதும் பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை அடுத்து அச்சு ஊடகங்களும் மின்னணு ஊடகங்களும் தொடர்ந்து தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. உண்மையான மற்றும் சரியான தகவல்களை உரிய நேரத்தில் மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிஜேபியைச் சேர்ந்த முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வெற்றி பெற்றார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 22 பேர் ராஜினாமா செய்ததால் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள முடியாத நிலையில் கமல்நாத் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பிஜேபி ஆட்சியமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. பிஜேபியின் சட்டமன்ற குழு கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட்டார்.
இதையடுத்து அவர் நேற்று இரவு முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் லால்ஜி டாண்டன் பதவிப்பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் 4வது முறையாக மத்திய பிரதேச முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் மத்திய பிரதேச சட்டமன்றம் இன்று கூடியது. இக்கூட்டத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தனது அரசுக்கான பெரும்பான்மையை நிரூபித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சிவராஜ் சிங்கிற்கு ஆதரவு அளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா தடுப்பு மருத்துவ முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் எம் ஜானகிராமன். இவரை சந்திக்கிறார் வி ரங்கநாதன். இன்று இரவு 7:30 புதிய வெளிச்சம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். வரும் 26ஆம் தேதி நடைபெறவிருந்த மாநிலங்களவை தேர்தலை தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. 55 உறுப்பினர்கள் தேர்வு செய்ய இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் தமிழகத்தில் 6 உறுப்பினர்கள் உட்பட 37 பேர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 18 இடங்களுக்கு வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. கோவிட் பாதிப்பால் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அடுத்து இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தில்லி ஷாகின்பாக் பகுதியில் இருந்து போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த சட்டத்திற்கு எதிராக கடந்த சில மாதங்களாக அப்பகுதியில் தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. நாடு முழுவதும் கோவிட் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு அமலில் இருப்பதால் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். இதனையடுத்து தில்லி காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். 101 நாட்களாக ஷாகின்பாக் பகுதியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நீடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மீதான பொது பாதுகாப்பு சட்ட நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார். காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 370 மற்றும் 35 ஏவை ரத்து செய்தும் அந்த மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தும் மத்திய அரசு கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதிரடி நடவடிக்கை எடுத்தது. அதைத் தொடர்ந்து உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த சட்டம் ஒருவரை கைது செய்து விசாரணையின்றி 3 மாதங்கள் காவலில் வைக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. மேலும் இந்த காவலை 2 ஆண்டுகள் வரை நீட்டிக்கவும் முடியும். இந்த நிலையில் உமர் அப்துல்லா மீதான பொது பாதுகாப்பு சட்ட நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு உமர் அப்துல்லா விடுவிக்கப்பட்டார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொதுவாக அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் தவிர கூடுதலாக சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என்று கூறினார். பேரவையில் இன்று பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றபோது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு ஒரே வழி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதுதான் என்றும் இதை அரசின் உத்தரவாக ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், பதவியில் உள்ள பேரவை உறுப்பினர்கள் இறந்தால் அவர்கள் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். ஓய்வு பெற்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கான மருத்துவ செலவுத் தொகை 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்த சில அறிவிப்புகளுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலியில் வீரன் வெள்ளையத்தேவனுக்கு வெண்கலச் சிலை அமைக்கப்படும், தூத்துக்குடி மக்களால் போற்றப்படும் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்புக்கும், பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவித் தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக கடும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் மக்களுக்கு உதவுவதற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்.
நாகை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உதயமாகியுள்ளது என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். கடும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் மக்களுக்கு உதவுவதற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும், விலையில்லா அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். நடைபாதை வியாபாரிகளுக்கு 1000 ரூபாயுடன் கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரேஷன் கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க டோக்கன் முறையில் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இம்மாத ரேஷன் பொருட்களை ஏப்ரல் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்றார். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், அவர்களுக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்றும் கூறினார். ஆதரவற்றோருக்கு அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்று உணவு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நிர்வாக வசதிக்காகவும் மக்களுக்கு அரசின் திட்டங்கள் விரைந்து சென்றடைவதற்காகவும் நாகை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து மயிலாடுதுறை புதிய மாவட்டமாக உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொழில் பூங்காவில் முதல்கட்டமாக 610 ஏக்கரில் மருந்தியல் தொழில் பூங்கா சிஃப்காட் நிறுவனத்தால் 770 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மக்களால் மக்களின் தந்தை என்று போற்றப்படும் ராவ் பகதூர் குருஸ் பர்னாதீஸின் பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதி அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் என்றும், அந்நாளில் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சென்னை கிண்டி கிங் நோய் தடுப்பு மருந்து நிலையத்திலுள்ள ஆய்வகம் உட்பட 5 மருத்துவ ஆய்வகங்களை மேம்படுத்த 110 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும், ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை சிகிச்சைக்காக விரைந்து அழைத்துச் செல்ல ஏதுவாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வான்வழி அவசர கால சேவை துவக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு உயர் கல்வி மன்ற வளாகத்திற்கு ஜெயலலிதா வளாகம் என்று பெயரிட்டு அங்கு அவருக்கு உருவச்சிலை அமைக்கப்படும். பணிக்காலத்தில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறும் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ நிதி உதவி 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். தொடர்வது விரைவு செய்திகள். உகாதி புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் உள்ள தெலுங்கு, கன்னடம், மராட்டி மற்றும் சிந்தி மொழி பேசும் மக்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பல நூற்றாண்டுகளாக தமிழ் மக்களின் உணர்வுடன் இரண்டர கலந்து சகோதர சகோதரிகளாய் ஒற்றுமையாய் வாழ்ந்து வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வினய் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை சமூக இடைவெளி விட்டு மருந்தகங்கள், இறைச்சி கடைகள், காய்கறி கடைகள் ஆகியவை வழக்கம் போல் இயங்கும் என்றார். 144 தடை உத்தரவு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறிய அவர், மதுரை மருத்துவமனையில் கோவிட் 19 பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நபர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார். கோவிட் 19 குறித்த சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு 104 மற்றும் 1077 என்ற இலவச எண்ணில் தொடர்பு கொண்டு விவரம் பெறலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் கூட்டரங்கில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், கோவிட் 19 தடுப்பு சிகிச்சைக்காக 200 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட எல்லைகளில் 11 செக் போஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 24 மணி நேரமும் வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவையொட்டி எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் மலர்விழி பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய அவர், கோவிட் 19 தொற்றை தடுக்கும் வகையில் அண்டை மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சார் ஆட்சியர் பிரதாப், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் உள்ளிட்ட பல்வேறு அலுவலர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 படுக்கை வசதி கொண்ட சிறப்பு பிரிவு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வகையில் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவமனை சென்று ஆய்வு செய்த பின்னர் பேசிய அவர்,
வெளிநாட்டிலிருந்து வந்த 123 பேரில் 70 பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறை மூலமாக தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளதாக தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் மக்கள் நடமாட வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். இந்தோனேஷியாவிலிருந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வந்த இளைஞர் கோவிட் 19 தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குமாரபாளையத்தை அடுத்த கொத்துக்காரன் காடு பகுதியில் வசிக்கும் வெங்கட்ராமன் தொழில் சம்பந்தமாக இந்தோனேஷியா சென்று கடந்த 17ஆம் தேதி தமிழகம் திரும்பினார். இந்நிலையில் அருகில் வசிப்பவர்கள் சுகாதாரத்துறை அலுவலருக்கு தகவல் அளித்ததை அடுத்து தற்போது அவர் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் வசித்த பகுதியை கிருமி நாசினி தெளித்து நகராட்சி பணியாளர்கள் தூய்மைப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் பெண்களால் தயாரிக்கப்படும் முகக்கவசங்கள் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. காரியாப்பட்டியில் சுமார் 20 பெண்கள் சேர்ந்து துண்டு சட்டை உள்ளிட்ட ஆடைகளை தயாரித்து வந்தனர். இந்நிலையில் தற்போது கோவிட் 19 தொற்றை தடுக்கும் வகையிலான 3 அடுக்குகளை கொண்ட முகக்கவசங்களை 80 மில்லிமீட்டர் பருமனில் தயாரித்து சந்தைப்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து கருத்து கூறிய சுகன்யா, கோவிட் 19 வைரஸை விரட்டி அடிக்க தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததாக கருதி இந்த முகக்கவசங்களை தயாரிப்பதாக கூறினார். ஓசூரில் 3000-க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இம்மாதம் இறுதி வரை மூடப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குண்டூசி முதல் விமான உதிரி பாகங்கள் வரை தயாரிக்கும் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சுமார் 1000-க்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சிறு குறு நடுத்தர தொழில் சங்க தலைவர் வேல்முருகன் கூறுகையில், அரசின் கோரிக்கையை ஏற்று தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகை அச்சுறுத்தி வரும் கோவிட் 19 தொற்று தடுப்பு நடவடிக்கையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதற்காக அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 தொற்றை தடுக்க உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க இந்த தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் மக்கள் ஊரடங்கு நேற்று முன்தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதற்கு மக்கள் முழு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்தனர். இதனை குறிப்பிட்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவின் செயல் உதவி செயலாளர் ஆலிஸ் ஜீவல்ஸ் ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ளார். அப்போது கோவிட் 19 தொற்றை சமாளிக்க பிரதமர் நரேந்திர மோடியும் இந்திய மக்களும் இணைந்து செயல்பட்ட விதம் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் 19 பரவல் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஓராண்டு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் டோக்கியோவில் வரும் ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் உலகம் முழுவதும் கோவிட் 19 வேகமாக பரவுவதால் பல்வேறு தகுதிச் சுற்றுப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. வீரர் வீராங்கனைகள் பயிற்சியில் ஈடுபட முடியாமல் சிக்கலுக்குள்ளாகியுள்ளனர். அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் வீரர்களும் அந்த நாடுகளின் ஒலிம்பிக் கமிட்டிகளும் போட்டியை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தன. இருப்பினும் திட்டமிட்டபடி ஒலிம்பிக் நடக்கும் என கூறப்பட்டது. ஆனால் பல்வேறு தரப்பிலிருந்து வந்த தொடர் கோரிக்கைகளை அடுத்து ஒலிம்பிக் போட்டி ஓராண்டு தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக்கிடம் ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே விரிவாக விவாதித்தார். இதையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான ஒரு தொகுப்பு. சட்டப்பேரவை வரலாற்றில் அண்மை காலத்தில் இதுவரை நடைபெறாத நிகழ்வு இன்று அரங்கேறியது. குறிப்பாக ஒரே நாளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு வகிக்கும் காவல்துறை, நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பு வகிக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் தொழில்துறை, வேளாண்மைத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட 27 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டு விவாதம் நடைபெற்று அமைச்சர்கள் பதிலுரை மற்றும் வாக்கெடுப்புடன் அவை மரபு மீறாமல் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் என்.சி. சம்பத், டாக்டர் சி. விஜயபாஸ்கர், இரா துரைக்கண்ணு, ஆர்.பி. உதயகுமார், வெல்லமண்டி நடராஜன், கே.சி. வீரமணி, கே.டி. ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின், டாக்டர் நிலோஃபர் கபில், எம்.ஆர். விஜயபாஸ்கர், வி.எம். ராஜலட்சுமி, க. பாஸ்கரன், சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ஆகியோர் தங்கள் மானிய கோரிக்கைகளை பேரவையில் முன்மொழிந்து நிறைவேற்றித் தரும்படி கேட்டுக் கொண்டனர்.
திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்றும் பேரவை நடவடிக்கையை புறக்கணித்ததால் அவர்கள் கொடுத்திருந்த வெட்டு தீர்மானங்கள் முன்மொழியப்படவில்லை என்றாலும் முதலமைச்சர் தமது பதில் உரையின் போது எதிர்க்கட்சிகள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய துணை பேரவைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், நகரில் 250,000 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியதன் மூலம் குற்றங்கள் குறைந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு தமிழகம் அமைதி பூங்காவாக நிலவுகிறது என்றார். அரசின் பல்வேறு துறைகள் மத்திய அரசின் விருது பெற்றுள்ளதாக கூறி, குறிப்பாக உள்ளாட்சித்துறை 124 விருதுகளை பெற்றுள்ளதாகவும், வேளாண் துறை உணவு உற்பத்தியில் தொடர்ந்து 6வது ஆண்டாக மத்திய அரசின் விருதை பெற்றுள்ளதையும் பாராட்டினார். பொள்ளாச்சி பகுதியில் உற்பத்தியாகும் தென்னை நார் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது கொரோனா வைரஸ் காரணமாக நிறுத்தப்பட்டு 100,000 டன் உற்பத்தி தேங்கியுள்ளதால் தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். அப்போது சிறு தொழில் அமைச்சர் பெஞ்சமின் குறுக்கிட்டு, உலகம் முழுவதும் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பிரச்சினை மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று சீரமைக்கப்படும் என்றார். அடுத்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் பரமசிவம், கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து அரசு மேற்கொள்ளும் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றார். குறிப்பாக தனித்து இருப்பதே நோய் தொற்றாமல் இருப்பதற்கு சிறந்த வழி என்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.